ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்தில் மேலும் சில ரயில்கள் ரீஸ்டோரேஷன் பண்ணுறாங்க. திருச்சியிலிருந்து காரைக்குடிக்கும், ஈரோடிலிருந்து திருநெல்வேலிக்கும், காரைக்காலிலிருந்து தஞ்சாவூருக்கும், வேளாங்கண்ணி சென்னை லிங்க் எக்ஸ்பிரஸ் பதிலாக வேறு ஒரு ரயிலும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரீஸ்டோரேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் லைன் பை லைனாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அதில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடிலிருந்து திருநெல்வேலிக்கு முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை துவங்கப்பட போகுது. கொரோனாவுக்கு முன்னாடி இது பேசஞ்சராக போச்சு, இப்போ இது நிரந்தர எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட்டிருக்கு. ட்ரெயின் நம்பர் 16845 16846, ஈரோடு திருநெல்வேலி திருநெல்வேலி ஈரோடு எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் ஜூலை 11 முதல் முறையாக ஈரோடிலிருந்து இந்த சேவை துவங்கப்பட போகுது. ஜூலை 12 திருநெல்வேலியிலிருந்து இதன் சேவை துவங்கப்படுது. ஈரோட்டிலிருந்து தினமும் மதியம் 1:35 புறப்பட்டு திருநெல்வேலிக்கு இரவு 9:45 சென்று சேரும். அகைன் இது இன்னொரு ரேக்கு, திருநெல்வேலியிலிருந்து காலை 6:15 புறப்பட்டு ஈரோடுக்கு மதியம் 2:30 சென்று சேரும். இந்த ஃபார்மேட்டில் 2 ரேக்ஸை வச்சு இந்த ட்ரெயினை ரன் பண்ண போகிறாங்க. இது ஒரு ஃப்ரீக்குவன்சி என்னென்னா டெய்லி. இந்த ட்ரெயினோட ஸ்டாப்பிங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுமுடி, புகலூர், கரூர், வெள்ளியணி, எரியோடு வந்து ஈரோடு போகும்போது நிற்காது, திண்டுக்கல், அம்பாத்துறை, கொடைக்கானல் ரோட், சோழவந்தான், மதுரை, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், கள்ளிக்குடி, விருதுநகர், துளுக்கப்பட்டி வந்து திருநெல்வேலி போகும்போது நிற்காது, சாத்தூர், கோவில்பட்டி, கடம்பூர், மாஞ்சி மணியாச்சி, திருநெல்வேலி, இந்த ஸ்டாப்பிங் எல்லாமே நின்றுட்டு இந்த ட்ரெயின் போகும். அண்ட் இதோட இணைப்பு ரயிலான திண்டுக்கல் மயிலாடுதுறை ரயிலுடைய ரீஸ்டோரேஷன் வந்துச்சு. பட் அகைன் கொஞ்ச நேரத்திலே திருச்சி டிவிஷன் வந்து அதோடைய ரீஸ்டோரேஷனை தள்ளி வைக்கிறத அறிவிச்சிட்டாங்க. இப்பொழுதுக்கு திண்டுக்கல் மயிலாடுதுறை இயங்காது அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இதற்கடுத்த ரயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் காரைக்குடி ரயிலின் இணைப்பு ரயிலான காரைக்குடி திருச்சிராப்பள்ளி பயணிகள் ரயிலுடைய சேவை கொண்டு வரப்போறாங்க. முன்பதிவில்லாத டெமு எக்ஸ்பிரஸ் ரயிலாக கொண்டு வரப்போறாங்க. ட்ரெயின் நம்பர் 06887 06888, காரைக்குடி திருச்சிராப்பள்ளி காரைக்குடி. இந்த ரயில் வந்து விருதுநகர் டெமோட இணைப்பாக தான் வரும். காரைக்குடியிலிருந்து திங்கள் முதல் சனி வரைக்கும் இயங்கும், ஞாயிற்றுக்கிழமை இந்த ட்ரெயின் இயங்காது. காரைக்குடியிலிருந்து காலை 9:40 புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு காலை 11:35 சென்று சேரும். ரிட்டர்ன் டைரக்ஷனில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மாலை 4 புறப்பட்டு காரைக்குடிக்கு மாலை 5:50 வந்து சேரும். ஸோ இதோட இணைப்பு ரயிலான காரைக்குடி விருதுநகருடைய டைமிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியிலிருந்து விருதுநகர் போகும்போது மாலை 6 காரைக்குடியிலிருந்து புறப்படும். ஸோ ஒரு 10 கேப்பில் அந்த ட்ரெயின் அரைவாகுது. அதே மாதிரி காரைக்குடியிலேருந்து திருச்சிக்கு வரும்பொழுது விருதுநகர்லேருந்து வர டைமிங்கை பார்த்தீங்கன்னா, காலை 9:35 வந்து ஒரு 5 கேப்பில் 9:40 வந்து இந்த ட்ரெயின் புறப்பட்டு போகும். இந்த ட்ரெயின் நிற்கிற ஸ்டாப்பிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோட்டையூர், செட்டிநாடு, திருமயம், நமன சமுத்திரம், புதுக்கோட்டை, வெள்ளனூர், கீரனூர், குமாரமங்கலம், திருச்சிராப்பள்ளி, இந்த ஸ்டாப்பிங் எல்லாமே இந்த ட்ரெயின் நின்றுட்டு போகும். கிட்டத்தட்ட 2.5 கழிச்சு அகைன் ரீஸ்டார்ட் ஆகுது விருதுநகர் காரைக்குடி காரைக்குடி திருச்சிராப்பள்ளி முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை. இந்த ரயில் சேவை எப்போ துவங்குதுன்னா, ஜூலை 18 திருச்சியிலிருந்து முதல் சேவையும், ஜூலை 19 காரைக்குடியிலிருந்து முதல் சேவையும். இது போக வேளாங்கண்ணி சென்னை எக்மோர் கம்பன் லிங்க் எக்ஸ்பிரஸ் கேன்சல் ஆயிருச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம், அதை திருச்சி டிவிஷனே உறுதி பண்ணிட்டாங்க. நாகப்பட்டினத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு கம்பன் எக்ஸ்பிரஸ் வரும்பொழுது இணைப்பு ரயில் டெமு ரயில் இணைப்பு ரயிலாக வந்து வழங்கப்போறதா அறிவிச்சிருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 16175 16176, காரைக்கால் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலுக்கு வேளாங்கண்ணிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு ஒரு டெமு ரயில் வந்து இயக்க போறாங்க. நாகப்பட்டினத்திலிருந்து காலை 4:15 புறப்பட்டு வேளாங்கண்ணிக்கு காலை 4:45 சென்று சேரும். வேளாங்கண்ணியிலிருந்து இரவு 9:15 புறப்பட்டு நாகப்பட்டினத்துக்கு இரவு 9:45 வந்து சேரும் சொல்லியிருக்காங்க. இங்கே வச்சிருக்காங்க செக்கு, நாகப்பட்டினம் இந்த ட்ரெயின் வந்து இப்போ ரன் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது டோட்டலி டைமிங்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்பொழுதுக்கு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ட்ரெயின் இயங்காது. அதே மாதிரி காரைக்கால் வேளாங்கண்ணியோட டைமிங்ஸும் வந்திருக்கு, காரைக்கால் வேளாங்கண்ணியும் இயங்காது. இந்த 2 ரயில்களுமே இப்பொழுதுக்கு இயங்காது சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாகப்பட்டினம் என்னோட சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணுமா, அதாவது சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சு இந்த லைனில் வந்து பேசஞ்சர் அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் பயணிகள் அலோவ் செய்வாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த 2 ரயில்கள் இயங்காது. வேளாங்கண்ணிக்கு போகிற எந்த ட்ரெயினுமே இயங்காது. இது போக தஞ்சாவூர் காரைக்கால் பயணிகள் ரயிலுடைய சேவையும் கொண்டு வர போகிறாங்க. ட்ரெயின் நம்பர் 06832 06835. இந்த ரயில் சேவை வந்து தஞ்சாவூரிலிருந்து காரைக்காலுக்கு ஒரு தினசரி ரயில் சேவை. 24 ஜூலை 24 சேவை துவங்குது. தஞ்சாவூரிலிருந்து காலை 6:45 புறப்பட்டு காரைக்காலுக்கு காலை 9:30 சென்று சேரும்.
காரைக்காலிலிருந்து மாலை 6:10 புறப்பட்டு தஞ்சாவூருக்கு 8:55 வந்து சேரும். இந்த ரயில் சேவை ஜூலை 24 துவங்குது. அதே ஃபார்மேட்ல ஜூலை 23 ஜூலை 23 ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது காரைக்கால தஞ்சாவூருக்கு மட்டும் ஒரே ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. மதியம் 12:30 காரைக்கால புறப்பட்டு தஞ்சாவூருக்கு மாலை 3:30 இந்த ரயில் வந்து சேரும் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயினோட நம்பர் என்னன்னா 06880. இது வந்து ஒரு சர்வீஸ், 23 ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆகி தினசரி ரன் ஆக போகுது. ஸோ காரைக்கால் தஞ்சாவூரை இந்த சர்வீஸ் வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இது போக திருச்சியிலிருந்து சேலத்திற்கு நேரடி ரயில் சேவை துவங்கப்பட போகுது. அதாவது திருச்சியிலிருந்து கரூர் வரைக்கும் ஒரு நம்பர்ல போயிட்டு கரூர்ல இருந்து சேலம் வரைக்கும் இன்னொரு நம்பர்ல போகும். ட்ரெயின் நம்பர் 06881 06822, திருச்சிராப்பள்ளி கரூர், கரூர் சேலம் எக்ஸ்பிரஸ் அன்ரிசர்வ்டு. இது முழுக்க முழுக்க ஒரு ICF கோச் ட்ரெயின். டெமு வந்து தூக்கிட்டு ICF போடுறாங்க. திருச்சியிலிருந்து ஜூலை 27 இந்த சேவை போத் டைரக்ஷன்ல ஸ்டார்ட் ஆக போகுது. திருச்சியிலிருந்து காலை 9:50 புறப்பட்டு கரூர்ல இருந்து மதியம் 12:10 சேலத்திற்கு மதியம் 1:30 இந்த ரயில் சென்று சேரும், 1:50 சென்று சேரும் சொல்லியிருக்காங்க. சேலத்திலிருந்து மதியம் 2:05 புறப்பட்டு கரூருக்கு மாலை 3:50 புறப்படும். திருச்சியிலிருந்து திருச்சிக்கு வந்து மாலை 5:50 இந்த ரயில் வந்து சேரும் சொல்லியிருக்காங்க. ஸோ போத் டைரக்ஷன்லையும் திருச்சியிலிருந்து சேலத்துக்கு ஒரு நேரடி சர்வீஸ் மாதிரி ICF கோச் வச்சு விட போறாங்க இந்த ட்ரெயினை. ரிட்டர்ன் டைரக்ஷன்ல வர ட்ரெயினோட, அதாவது சேலத்திலிருந்து திருச்சி வர ட்ரெயினோட நம்பர் என்னன்னா 06821 06882. 12 ICF கோச் வச்சு இந்த ட்ரெயின் ரன் பண்ண போறாங்க. இது போக மயிலாடுதுறை தஞ்சாவூருக்கும் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஜூலை 22 இந்த எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வந்து மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சாவூருக்கும், ஜூலை 20 தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொண்டு போகிறாங்க. தஞ்சாவூரிலிருந்து காலை 10:05 புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு மதியம் 12 சென்று சேரும். மயிலாடுதுறையிலிருந்து 8:05 புறப்பட்டு தஞ்சாவூருக்கு 9:50 இந்த ஒரு ரயில் சேவை வந்து சேரும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலி தற்பொழுதுக்கு இந்த சர்வீஸ் எல்லாமே ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது போக மயிலாடுதுறை விழுப்புரம், திருவாரூர் மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி விருத்தாச்சலம், இந்த மாதிரி கோவை சேலம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீஸ் ரீஸ்டோர் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ அதில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.